வணக்கம். மகிழ்ச்சிக்கு வழி இது, மகிழ்ச்சிக்கு வழி இது. இது தலைப்பு. உலகச் செயலில் ஆர்வம் இருந்தால் உணர்வில் இறைவன் இல்லாதிருப்பார். உலக விஷயங்களிலே கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் எங்களுடைய உணர்வில் இறைவன் இருக்க வழியே இல்லை. அழகைச் செயலே அதிகம் இருக்கும், அன்பு குறையும், பண்பு வீழும். அழகையின் செயல், அழகு என்பது பிசாசு, சாத்தான் அல்லது தீய செயல், தீய செயல் தான் அதிகம் இருக்கும். உலகச் செயலில் ஆர்வம் இருந்தால் தீய செயல்கள் தான் எங்களிடம் அதிகம் இருக்கும். அப்போ தீய செயல் இருந்தால் அன்பு குறையும், பண்பு வீழும், கலக்கம் நிறையும், கண்கள் பனிக்கும், கடந்து செல்லும் வழியும் கடினம். கலக்கம் நிறையும், கண்கள் பனிக்கும்னா அழுகை வரும். கலக்கம் நிறையும், தீய செயல்களில் ஈடுபட்டால் நிறைய பிரச்சனைகள் வரும். கலக்கம் நிறையும், கண்கள் பனிக்கும், கடந்து செல்லும் வழியும் கடினம். புலனும் கெட்டு புலம்பல் செய்து புகழை இழந்து விடலாம். அதனால், அதாவது புலனும் கெட்டு புலன்கள் என்பது நம்முடைய கண், காது, மூக்கு, வாய் என்ற ஐம்புலன்கள் கெடும். தீய செயல் செய்தால் கெடும் தானே. அதனால் புலம்பல் செய்து புகழை இழந்து விடலாம். என்ன செய்ய வேண்டும்? எழுந்தவுடனே ஜபமே செய்து ஏற்ற வார்த்தை படித்து தியானி. அதாவது ஜபம் செய்து எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு ஜபம் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு அந்த பைபிளினுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் தியானிக்கும் போது நம்முடைய மனசு பண்பட்டு நல்ல ஒரு ஒழுக்க நெறியுடைய ஒரு மனிதராக வாழ அது உதவி செய்யும். எழுந்தவுடனே ஜபமே செய்து ஏற்ற வார்த்தை படித்து தியானிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அழுகை தீரும், அன்பும் பெருகும், அருளும் கிடைக்கும், மனமே மகிழும். செய்து பாருங்க, அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். இழுத்து பிடிக்கும் இச்சை கிளையும். ஆசைகள், இந்த உலக ஆசைகள், இந்த வசனத்தை தியானிக்கிறதுனால, காலையில் எழுந்து ஜபம் செய்கிறதுனால என்ன செய்யுமெண்டா, இந்த இழுத்து பிடிக்கிற அந்த உலக ஆசைகள், இச்சை கலைந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும். இதயம் சுத்தமாக இருக்கும். ஒழுகும் ஒழுக்கம் கடவுள் வழியில், ஒழுங்குபடுத்த அமைதி கிடைக்கும். ஒழுகும் ஒழுக்கம், நாம் ஒழுகுகின்ற அந்த நல்ல ஒழுக்கத்தில், கடவுள் சொல்லுகின்ற அந்த வழியில் அல்லது நன்னெறியில் நம்முடைய ஒழுக்கத்தை ஒழுக, அதை ஒழுங்குபடுத்த கண்டிப்பாக அமைதி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.